அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ தென் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஷங்கரா ஃபிஷ் 1 kg உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய், அதில் 1 medium size ஆனியன் அண்ட் 1 teaspoon ஜீராவை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கடாயில் 3 tablespoon நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 teaspoon ஜீரா சித்து நல்லா பொறிஞ்சு வந்ததும் 4 to 5 கார்லிக் க்ளோவ் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ட்வெண்ட்டி டு 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சாட் பண்ணிடுங்க. ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் 3 medium size டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா சாட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இதில் 1 tablespoon பெப்பர், 1 tablespoon சில்லி பவுடர், 1 tablespoon கொரியாண்டர் பவுடர், 1 கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், 1 கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கோங்க அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட் இதில் நான் 1 lemon size டர்மரண்ட் வந்து டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது ஃபுல்லாக நான் கிரைண்ட் தான் பண்ண போகிறேன். அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதே சேம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 teaspoon வெந்தயம், கொஞ்சமாக ஜீரா சேர்த்துக்கலாம் அண்ட் 1/2 onion மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், சும்மா தாளிக்கிறதுக்கு தான். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1 green chilli கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது அந்த ஜாரில் இருக்கிறத தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் கலந்துக்கோங்க. அண்ட் இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். நான் கிறிஸ்டல் சால்ட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். அண்ட் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொரியாண்டர் லீவ் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில். எண்ணெய்லாம் மேலே தனியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாதீங்க, ஸ்பூன்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். அண்ட் ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் 10 minutes போதும், இது குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு, ஃபிஷ்ஷு கூட உடையலை. கறி பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிவ் இட் அ ட்ரை அட் யுவர் ஹோம் அண்ட் லெட் மீ நோ தி கமெண்ட் செக்ஷன் பிலோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, கிவ் இட் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. டூ சப்போர்ட் மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.